ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற அளவுக்குலாம் நீங்கள் கரெக்டாக போட்டாலே இதே மாதிரி சிக்கன் நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்தலாம். கிட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்களா? அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கடையில் ஜிஞ்சர் பவுடர் கார்லிக் பவுடர் கிடைக்குது, ஆனால் நான் வீட்டில் இருக்க பொருட்களை மட்டுமே வச்சு இன்றைக்கி செய்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் இதுக்கு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக பாதி லெமனோட ஜூஸ் இப்போ நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், அதையும் இப்போ அதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் மேரினேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு விஸ்க் வச்சு இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் 1 கிலோ சிக்கன் இந்த மாதிரி ஸ்கின்னோடு எடுத்திருக்கேன். இந்த ஸ்டைல் சிக்கன் செய்யும்போது ஸ்கின்னோடு எடுத்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரில் இந்த சிக்கன் ஆட் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் இது வந்து ஒரு 4 மணி நேரம் இது வந்து நல்லா இதில் ஊறினா தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இந்த மிக்சரில் நல்லா படுற மாதிரி எல்லா சிக்கனையுமே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார், 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கிலோவுக்கு இந்த அளவு நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 கப் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம், பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே நமக்கு கிடைக்கிது ஒயிட் பெப்பர் பவுடர், ஈஸியாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இந்த மிக்சரை நல்லா ஒரு ஃபோக் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை வந்து கலந்தாச்சு. இதிலே நீங்கள் குவான்டிட்டியை நிறையா வந்து செஞ்சு கூட ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ இந்த மாதிரி சிக்கன் செய்கிறீங்களோ அப்போ ஈஸியாக எடுத்து கலந்துக்கலாம். அடுத்ததாக ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சு சிக்கன் எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறியிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் ஊறினா தான் இந்த சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறியிருக்குன்னு. அடுத்ததாக நம்ம வந்து கலந்து வச்சுருக்க மாவு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்லா சில்லுன்னு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 2 தான் இப்போ தேவை. இப்போ நம்ம வந்து சிக்கனுக்கு கோட்டிங் கொடுத்துடலாம். எப்படி கொடுக்குறேன்றதை பாருங்கள். ஒரு லெக் பீஸ் எடுத்துக்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரில் ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க லேஸாக. அப்போ அந்த சிக்கனில் வந்து நல்லா அந்த மாவு பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா இந்த ஐஸ் கியூப்பில் ஒரு 2-3 செகண்ட் இதை வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது இந்த கோட்டிங் வந்து அந்த சிக்கன்லேருந்து நல்லா பிடிச்சிக்கும், உதிராது. நல்லா இதுக்கு மேலே வந்து இந்த மாவை போட்டுட்டு நல்லா உதறி விட்டுருங்க. இந்த சிக்கன் வந்து லேசாக இந்த மாதிரி உதறின மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கோட்டிங் வந்து பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். இப்போ எடுத்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மேலே டெக்ஸ்சர் இருக்குன்னு பாருங்கள். இப்போ தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதே மாதிரி எல்லா சிக்கன் பீஸையுமே நல்லா கோட்டிங் கொடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு தடவை இந்த மாதிரி மாவில் பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் அளவுக்கு இந்த ஐஸ் வாட்டரில் நல்லா முக்கி எடுத்துக்கலாம். ஐஸ் கியூபோடு இதே மாதிரி சேர்த்துக்கோங்க தண்ணி. அதுக்கப்புறம் இதில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையுமே நம்ம கோட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆயிலில் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பீஸஸையுமே இந்த மாதிரி நான் கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம வந்து கோட்டிங் கொடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸை இப்போ இதில் சேர்த்துடலாம். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே உதிராமல் ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் நல்ல KFC ஸ்டைல் சிக்கன் அப்படியே நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக விங்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரே பேட்சில் வந்து நான் மூணு பீஸையுமே நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக கிறிஸ்பியாக இருந்தது சிக்கன், சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இந்த விங்ஸை நம்ம எடுத்துடலாம். லெக் பீஸை விட விங்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடுது. பாருங்கள் கோட்டிங்லாம் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஆயிலிருந்து இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப அருமையான ஜூஸியான ஒரு சிக்கன் ஃப்ரை, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். கலர் பாருங்கள், அவ்வளோதான் பாருங்கள். பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா KFC சிக்கன் மாதிரியே இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா கிறிஸ்பியாக இருந்தது, எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவு வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு கரெக்டான அளவு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஒரு சூப்பரான டேஸ்டில் கிறிஸ்பியாக ஜூஸியாக KFC ஸ்டைல் சிக்கன் எப்படி செய்யலான்றத பார்த்தோம். மைனஸ் வச்சோ இல்லைனா ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சோ இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.